வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா பட்ஜெட்னால நல்லா மேலே போகும் அப்படின்னு நினச்ச நமக்கு இன்றைக்கி புஷ்வான மாதிரி ஆகி போயிடுச்சு. என்னென்னா 280 புள்ளிகள், அதாவது 300 புள்ளிகள் வரையும் நல்லா பாசிட்டிவாக போணுச்சு. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ராக்கெட் வரத்தில் ஒரு 500, அதாவது பார்த்திங்கன்னா 500 பாயிண்ட்டுகள் ஒரு பாசிட்டிவாக போகணும்னு எதிர்பார்த்தா புஷ்வான மாதிரி பஸ்ஸுன்னு போயிட்டு புஷ்ன்னு ஆகிட்டாங்க. ஸோ என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியலைங்க. பட்ஜெட் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது, அப்படி இருந்தால் ஏன் இவ்வளோ டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் புரியலை. பட் இதோட இம்பாக்ட் பார்த்திங்கன்னா இன்னும் 2 டேஸில் இருக்கும், ஏன்னா எனக்கு அறிவிச்சிருக்காங்க. பட் இதனால் எந்த ஸ்டாக் பெனிஃபிட் ஆகும் ஒரு லாஸ் ஆகும் அப்படிங்கிற டிசைட் கூட நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு கிங்ஸ் மாதிரி, இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அது ஒரு ஹெட்லைன் மாதிரி தான் எடுத்துக்குவாங்க. பட் ஹெட்லைனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம டெப்த்தாக அலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும் பட்ஜெட் வந்து நல்ல ஒரு ஓகே மாதிரி தான் அங்கே இருக்குது. தனி நம்மளோட வருமான வரியாக இருக்கட்டும், மற்றபடி பார்த்திங்கன்னா அப்புறம் மொபைலு தொலைக்காட்சி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வரியை குறைச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சுங்க வரி அதிகப்படுத்திருக்காங்க. ஸோ இதனால் கோல்டோட விலை அதிகமாகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேட்டரியோட வரியை வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் பேட்டரி செக்டர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ராக்கெட் வேகத்தில் மேலே போக போகுது. ஸோ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய பங்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கோ லாங் டேர்முக்கோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்தோட பட்ஜெட்டோட நல்ல ஒரு பாசிட்டிவ் தான். பட் என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம என்னென்னு தெரியல, பாசிட்டிவ் போன ஸ்டாக்ஸு கூட நெகட்டிவ் தான் போயிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவும் நம்ம புக் பண்ண போகிறோம். ஸோ நெகட்டிவ் அப்படிங்கிறது இன்னொரு லோயஸ்ட் ப்ரைஸில் கூட இப்போ நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இதை விட அதிகமான ப்ராஃபிட்டை கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டாக் பார்ப்போம்னா கல்யாண் ஜுவல்லர்ஸுங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்திங்கன்னா 112.40 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக போயிட்டு இருந்த ஸ்டாக். இந்த பட்ஜெட்னால் இன்னும் மேலே போகும் ஒரு பாசிட்டிவான விஷயம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட், அதாவது 5% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. ஸோ சுங்க வரியை அதிகப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தான் இவங்களை அதிகமாக கொண்டு போயிருக்க. பட் அதனால் என்ன ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தங்க விலை ஏறதாங்க போகுது. ஸோ இந்த ஸ்டாக்கோட மதிப்பும் அதிகமாக தான் போகிறாங்க. சரி இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 112.40 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 1 இயரில் 2x நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்த பங்கு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸுங்க. 112.40 ரூபாய் ஒரு 5% ஒரு டவுன் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா இதுவும் நமக்கு ஒரு ப்ராஃபிட் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தினா மார்க்கெட் கேல்ஸ் 11577 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்திங்கன்னா 5325. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாங்க. ஸோ நாளைக்கு பின்னா ஒரு டவுண்டோ ஸ்பிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். பிடபிள்யூ 0.98. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 தள்ளிவிட்டுடாமல் ஓனிஸ் ஓனின் பக்கத்தில் வச்சு ₹30 வரைக்கும். செகண்டாக என்ன ஸ்டாக் பார்ப்போம்னா பிபிஎல்ங்க. பிபிஎல் 64.65 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 1.6% ஒரு லாஸ் கொடுத்துருந்தாலும் பிபிஎல் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் செக்டர் ஸ்டாக்கு, ஒரு டிவி செக்டர். டிவி பார்த்திங்கன்னா இப்போ ரேட்டு குறையுது அப்படிங்கிறாங்க. ஸோ டிவி அண்ட் மொபைல். ஸோ இதனால் இந்த ஸ்டாக் இன்னும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் உள்ள ஸ்டாக்குங்க. பிபிஎல் அப்படின்னாலே ஒரு பிராண்டட். இன்னும் வரைக்கும் வந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இருக்குது. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷமாக இருக்குது, இன்னும் அந்த டிவி ஓடிட்டுருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தலாம். மார்க்கெட் 316 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 98000. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 5,06,996. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பின்னா ஒரு டவுண்டோ ஸ்பிளோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். பிடபிள்யூ 1.28. நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா 33.88 ரூபாயில் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர்சன் 2.97, நெகட்டிவ்லேருந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. இந்த இயரான 183.26% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 21.77, செக்டர் பி 14.25 இருக்காங்க, பிபி 1.92 இருக்காங்க. ஸோ பிபிஎல் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பைக்கால். எகைன் நம்ம பிபிஎல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 78 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக் நம்ம ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா 92 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் இந்தியா. ஹேவல்ஸ் இந்தியா பார்த்திங்கன்னா
1,198 ரூபாயில் டலையிட்டிருக்காங்க. 1.38% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் லைட்டிங் செக்டருங்க, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ், ரொம்ப ஃபெலினாஸ் ஆகி ஹேவல்ஸ் இந்தியா அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும். ஒயர்ஸு, லைட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் தயார் பண்ணுற கம்பெனி, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு, ரொம்ப ஃபெமிலியரான ஸ்டாக். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தினா மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 75,000 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 9,678, 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 10,77,555. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய் இருக்காங்க, பிடபிள்யூ 0.81 இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டிவிடன் 0.63% டிவிடன் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா புக் வழி 95.81 ரூபாய் வச்சிருக்காங்க. ஏர்னிங் பர்சியர் 17.02, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானிய கம்பேர் பண்ணும்போது 7.13% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 70.39, செக்டார் பி 50.65 இருக்காங்க, பிபி 12.51 இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் இந்தியா எகைன் நம்ம ஒரு 3 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா 415 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இதே ஸ்டாக் நம்ம ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1,980 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா லெமன் ட்ரீ ஹோட்டலுங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் 95 பைசா ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6% எனக்கு ப்ராஃபிட் கொடுக்குறோம். ஹோட்டல் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக் ஒரு நேமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியானது, லெமன் ட்ரீ ஹோட்டல் அப்படிங்கிறது. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் 6,413 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 15,058, 20 டேஸ் ஆர்ஜி பார்த்தீங்கன்னா 26,59,574. ஸோ நல்ல ஸ்டாங்கான மார்க்கெட் கேப்ஸ், ஹை வால்யூம் இருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க, பிடபிள்யூ 1.05. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 17 ரூபாய் 68 பைசா. ஸோ ஒரு டீசெண்டான புக் வேலையும் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர்சன்ட் 0.05. ஸோ ஒரு நெகட்டிவ்லேருந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து பாசிட்டிவ் மூமெண்ட்டில் போயிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 104.97% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. ஏறானே பி ரேஷியோ ரொம்ப ஹையாக இருந்தாலும் செக்டார் பி 57.43 இருக்காங்க, பிபி 4.58 இருக்காங்க. ஸோ லெமன் ட்ரீ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் இம்பாக்ட் பண்ணி நல்ல மேலே போகக்கூடிய ஸ்டாக். பட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் கெடுத்துட்டு போகாமல் ஒரு ஷார்ட் டேர்ம் நம்ம ஒரு 1 மந்த் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 98 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா டிக்ஸான் எ டெக்னாலஜி, 2,806 ரூபாயில் டிரையிட்டிருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் செக்டர் ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் எப்போ போகணும், இந்த மார்க்கெட்டோட பட்ஜெட்டோட நியூஸ் இந்த ஸ்டாக்கை மேலே கொண்டு போயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ ப்ரைஸில் 3,700 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 1 இயராக பார்த்தீங்கன்னா 36% ஒரு டவுன் ட்ரெண்ட் போன ஸ்டாக்கு. எகைன் இந்த மார்க்கெட் இம்பாக்ட் அப்புறம் கோட்டான் கோட்டர்ஸ்லாம் பாசிட்டிவ் மூமெண்ட்டில் போனால எகைன் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்கு. என்ட்ரி அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக், நல்ல ஒரு ஹை வால்யூம் உள்ள ஒரு ஸ்டாக்குங்க. டிக்கான் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்காக ஷார்ட் டேர்ம் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்க முடியும். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கனா மார்க்கெட் கேப் 16,716 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 46,076, 20 டேஸ் ஆரோஜ் பார்த்தீங்கன்னா 5,601. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப் ஹை வால்யூம் இருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாங்க, பிடபிள்யூ 1.32. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தலைவி ட்ரேட் ஆனால் ஓன் இஸ் ஓன் இம்பாக்ட் வச்சு ட்ரேட் ஆகிருக்காங்க. புக் வேலை 167.46 பைசாவில் இருக்காங்க. ஸோ ஒரு டீசெண்டான புக் வேலை வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் டிவிடன் கொடுக்குறாங்க, பட் பெருசாக கொடுக்கல, 0.07% தான் டிவிடன் கொடுக்குறாங்க. ஏனிங் பர்சன்ட் 39.93, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏன்னா கம்பேர் பண்ணும்போது 38.23% ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 70.29, செக்டார் பி 83.27 இருக்காங்க. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர இருக்காங்க. பிபி பார்த்தீங்கன்னா 16.76 இருக்காங்க. ஸோ டிக்கான் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேமுக்கு ஸ்விங் ட்ரேடாக லாங் டேமுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நம்ம ஒரு 1 மந்த் ஃபோக்கஸ் பண்ணால் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3,120 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒரு லாங் டேமுக்கு நான் ஒரு 1 இயர் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 3,900 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம்.